இருக்கிறாரு. அவரே வந்து அந்த போராட்டத்துக்கு தமிழக மக்கள் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்துதான் அன்னைக்கு நடந்திருக்காங்க. தமிழக மக்களுக்கு அவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தது. அதுக்கு கூட நாங்கள் சிறைத்துறைக்கு வந்த பிறகு காவிரிக்காகவும் முல்லை பெரியார் பிரச்சனைக்காகவும் பல தடவை டிராம பல தடவை நாங்கள் வந்து அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்காகவும் பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம், வீதியில் இறங்கி போராடி இருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய எழுச்சி இந்தி பெயர்ப்பு போராட்டத்தின் பிறகு தமிழகத்தில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய எழுச்சியை என் வாழ்நாளில் இப்போ தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு திரைத்துறையில் மட்டுமில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து பிரிவினரும் அனைத்து மதத்தினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருவோம். இது மிகப்பெரிய வெற்றி அடையும். வர வாரத்திலே மத்திய அரசு அவசர சட்டம் ஏற்றி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழக அரசு நிச்சயமா ஆதரிக்கும் நான் நம்புறேன். ஒரு வழி இல்லை எல்லாருக்குமே இக்கட்டான சூழல். இது வந்து ஒரு கட்சியா போராடல, ஒரு பிரிவினராக போராடல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஜாதி மத இன அடையாளங்கள் எல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டில் வசிக்கின்ற பிற மொழி பேசுபவர் கூட ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறார்கள். ஆகவே இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய குரலாக நான் பார்க்குறேன், தமிழ்நாட்டினுடைய குரலாக பார்க்கிறேன். ஆக நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் வருகின்ற வாரத்திலேயே ஜல்லிக்கட்டை நடக்கும்.